அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், அது எந்தளவுக்கு அச்சீவ் ஆச்சு. ப்ளஸ் ஈவினிங் வந்து 5 PM டு 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப்பில் அதிகபட்சமான ப்ராஃபிட் ஒரு 4,74,000. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். இன்றைக்கி மார்னிங் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பை, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பை, குடாயில் பொறுத்தளவுக்கு செல், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல், இதுதான் நம்ம கொடுத்துருந்தது. ஆல்மோஸ்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். சிங்கப்பூர் நிஃப்டி வந்து மைனஸில் இருந்ததுனால எதிர்பார்த்தோம், பட் நார்மலாகவே ஓப்பன் ஆகியிருந்தது. கேப் அப்பும் இல்லை, கேப் டவுனும் இல்லை, நார்மலாக ஓப்பன் ஆகியிருந்தது. அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 11 மணிக்கு நம்ம பை ஆக்டிவேட்டட் கொடுத்துட்டோம், 18,300 கால் ஆப்ஷன், சரிங்களா. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை மீண்டும் தெளிவாகவே சொல்கிறோம். கண்டிப்பாக மார்க்கெட்டு ஏறுமுகம் தான், இறங்கு முகத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு டார்கெட், அதுக்கு அடுத்த ஆல்மோஸ்ட் செகண்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு, சரிங்களா. 18,400 செகண்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம், இந்த 1ஆம் தேதி மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாங்கிறது. இது வந்து 100% பை நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% பை, குடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 100% செல். இதில் எல்லா டார்கெட்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சரிங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதுக்கு அடுத்த டார்கெட் 18,400, அதுக்கடுத்து 18,540, இதுதான் இந்த மந்தோட கடைசி டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 42,400 வரைக்கும் அதுக்கடுத்த டார்கெட்டு. குடாயில் நேச்சுரல் கேஸ் ஆல்மோஸ்ட் டார்கெட் கம்ப்ளீட்டட், மந்த்லியோட டார்கெட்டே முடிஞ்சிடுச்சு, சரிங்களா. இதுக்கு மேலே இறங்குமாங்கிறத நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி வந்து வாய்ப்புகளுக்காக காத்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். சரி, அந்த வகையில் நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா இது வந்து 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி 9 AM என்ன சொல்லியிருந்தோம், இல்லை நேற்று மந்த் 1ஆம் தேதி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்து தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா. ஏன்னா நம்ம எல்லா நாளும் ட்ரேட் பண்ண சொல்கிறது கிடையாது, வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப ஒரு 3 இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரணும் அப்படின்னா டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் முக்கியம். மீண்டும் நம்ம தெளிவாக சொல்கிறோம், மார்க்கெட் 200% ரிஸ்க் மார்க்கெட், சரிங்களா. இப்போ நம்ம லாஸையே பார்த்து பார்த்து பழகிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்டை பார்த்ததுமே புக் பண்ணுவோம், லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம், வந்துடும் வந்துடும், அது கடைசி வரைக்கும் வராது. நம்ம என்ன சொல்கிறோம்னா இண்டிகேட்டர் எப்போ அப்ளை ஆகுதோ அது வரைக்கும் பொறுமையாடுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10%, இப்போ 100,000 வச்சுருக்கோம்னா ஒரு 10,000 நீங்கள் பொசிஷன் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், சரிங்களா. நான் இல்லை சார் எனக்கு பயமாக இருக்குது ரிஸ்க் எடுக்கணும்னா சின்ன சின்ன ட்ரேட் பண்ணி டோட்டலாக நம்ம லாஸ் தான் பண்ணுவோம், சரிங்களா. அப்போ கண்டிஷன் எப்போ வருது அதுக்கு தான் நம்ம வந்து டெக்னிக்கலாக ட்ரைனிங் கொடுக்குறோம். நம்ம MT4 சார்ட் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, குடாயில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுக்காக இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறோம்னா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ், ப்ராப்பரான டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டாமோ கற்றுக்கிட்டால் மட்டுமே மார்க்கெட்டில் ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும், சரிங்களா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி நம்ம பார்த்துலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணணும். இப்போ டெய்லியில் என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ADX எக்ஸ்ட்ரானரி பை சான்ஸ், ஒன்லி பை தான், செல்லுக்கு வாய்ப்பு இல்லை கிடையாது. நம்ம வந்து 1ஆம் தேதியிலேருந்து அதுதான் நம்ம தெளிவுபடுத்தி வரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் நார்மலாக சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனாக மாறிடுச்சு, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ADX சப்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ 18,210 நம்ம பை சான்ஸ் கொடுத்துட்டோம், 100 பாயிண்ட் டார்கெட்டை சச்சு விட. இதே நேற்று வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஜஸ்ட் வாட்ச்னு நம்ம சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா நம்மளோட கண்டிஷனுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தது, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டில் இருந்தது, ADX சப்போர்ட் பண்ணல, அதனால நேற்று ஜஸ்ட் வாட்ச். இன்றைக்கி வந்து நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. மீண்டும் நம்ம தெளிவாக சொல்கிறோம், நாளைக்கு கேப் அப்பில் தான் இருக்கும் மார்க்கெட், இல்லை அப்படின்னாலும் அடுத்த வாரத்தில் நம்ம சொன்ன டார்கெட் 18,400, 18,540 கண்டிப்பாக அச்சீவ் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், நம்ம என்றைக்கு சொல்கிறோம் என்ன சொல்கிறோங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். எடுக்கிற ரிஸ்க்கு மினிமம் ரிஸ்க்காக இருக்கட்டும். இப்போ அடுத்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட்னு ADX பை சான்ஸ், 43,700 டார்கெட் முடிஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்த டார்கெட் 44,200. இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணுவோம், டெய்லியிலுமே எக்ஸ்ட்ராமரி பை, பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட்னு ADX பை சான்ஸ், வாய்ப்புகளெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வாய்ப்புகள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வாரத்தில் நம்மளுக்கு டார்கெட் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரேஞ்ச் போகணுமா இருக்கட்டும், மாறிடும், சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடாயில். இப்போ குடாயில் பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ADX ஓட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ரா செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ 15 மினிட்ஸில் வருவோம்.
இப்போ 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லியிருந்தோம், 6040 நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். செல் சான்ஸுங்கிறது வித்தியாசம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்கே சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்கும், ஏடிஎக்ஸு ஒயிட் லைனோட ரெட் லைன் இருக்கும், அங்கே ஒயிட் லைனோட க்ரீன் லைன் இருக்கும் சரிங்களா. இறங்குச்சு நம்மளோட சொன்ன கண்டிஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகாது மார்க்கெட் சரிங்களா. ஓன்லி டார்கெட்டுக்கு மட்டும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். ஸ்டில் இப்போ வரைக்குமே மார்க்கெட் செல்லிங்கில் தான் இருக்குது சரிங்களா. சரி இருந்தாலுமே இன்றைக்கி நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம், நாளைக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே டவுன், ரெண்டு நாளாகவே எனி டைம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். ஆனால் மீண்டும் தெளிவாக சொல்கிறோம், செல்லுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது, பைக்கு வாய்ப்பு மிக குறைவு. அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு செல்லு, ஆனால் சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது, ஏடிஎக்ஸும் சப்போர்ட் பண்ணல. இதே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 189 கீழே செல் சான்ஸ் கொடுத்துருந்தோம், சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸ், ஏடிஎக்ஸும் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் இருக்குது. அப்போ இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச், இன்றைக்கி நீங்கள் க்ரூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட்னால ப்ராஃபிட் அதிகமாக காமிக்குது. இதே நார்மலாக ஒரு 1,50,000 2 lakh இந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு மினிமமாகவே ஒரு 22,000-25,000 ஒரு பெரிய விஷயமே இல்லாமல் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு. நம்மளோட டார்கெட் என்ன, வீக்லி 25,000 4 வாரத்தில் ஒரு 1 lakh ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி, வாரத்தில் ரெண்டு என்ட்ரி கிடைக்கும். அதை மட்டும் நம்ம பண்ணாமல் இப்போது டெய்லியும் ட்ரேட் பண்ணணும், விட்டலாசை நம்ம பிடிக்கணும்னுலாம் தேவையில்லை. நம்ம சொல்கிற டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண உருப்பிட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக டெக்னிக்கல் இருந்தால் மட்டுமே ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ண முடியும் சரிங்களா. மீண்டும் நாளை மட்டும் இல்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.